இந்த காணொலியில் வரும் அனைத்தும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திலோ அல்லது எந்த ஒரு நடிகரையோ இயக்குநரையோ கேலி செய்யும் வகையில் எடுக்கப்பட்டவே அல்ல. முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டும் எடுக்கப்பட்டது. மேலும் இந்த காணொலியில் ஆள் பற்றாக்குறை காரணமாக நடித்தவர்களே மீண்டும் மீண்டும் பல கதாபாத்திரங்களே வருவார்கள். யாரும் அதை கண்டு காண்டாக வேண்டாம். பட்டன் எப்போதுமே போட்டு தான் இருக்குமா? ஷர்ட்டை கழட்டும் போது பட்டனையும் கழட்டிடுவோம். பார்க்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கீங்களே. டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 4:30. ஏன், என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு டைம் பார்த்துட்டு திரும்ப படுத்து தூங்கிடுவேன். உங்களை எதுக்க வர சொன்னா? தெரியும் சம்பந்தி, தீபாவளி வேற வருது, பலவரெல்லாம் சுட்டுருப்பீங்க, சாம்பிள் பார்க்க தானே கூப்பிட்டீங்க, வாசனையே இவ்வளவு தூரம் வருது. அது பக்கத்து வீட்டுல வருதுயா? அது இல்லைங்க, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னன்னா நாலு ஆப்ஷன் தருவாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதும் நல்லதா போச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுங்க. அது வந்து நீ நேருங்க, நீ நானே இவங்க கிட்ட சொல்லிக்கிறேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மணி, உங்க தங்கச்சி பேர் மினி தானே? ஓ மினி, பெரிய டைலாக்மா, கொஞ்சம் யோசிச்சு பேசுமா? இல்லைண்ண, இன்னைக்கு சொல்லி ஆகணும், ரொம்ப நாளா மனப்பாடம் பண்ணிருக்கேன். ஆரம்பிச்சிட்டாடா. நீங்களே கேளுங்க ஆண்டி, நைட்டு தீபாவளிக்கு பலகாரம் சுட்டது, கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி இவருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணா, இவர் என்ன ரிப்ளை பண்ணிருக்கணும்? என்னடா சொன்ன? நீ சுட்ட பலகாரத்தை நாய் கூட போட முடியாது அப்படின்னு சொன்ன. இந்த நாய் பாவம் தான். ஆனா நான் வேற எக்ஸ்பெக்ட் பண்ண ஆண்டி, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? பப்ஜில எனிமிஸ் சுட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு மத்தியில இப்படி பலகாரம் சுட்டு தெரிஞ்ச பொண்ணு எனக்கு கிடைச்சது, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பேபி. அது மட்டும் இல்லாம நீ சுட்ட ஜாங்கிரி ஒன்ன மாதிரியே ஸ்வீட்டா இருக்கும், இப்படி லவ்வா கேரிங்கா பேசினா தானே எங்களுக்கும் பிடிக்கும். இது உருட்டுதான், இருந்தாலும் உருட்டணும். சரி, அதை கூட விடுங்க ஆண்டி. நைட்டு பலகாரம் செய்யும் போது கையில சுட்டுக்கிட்டேன், அதுக்கு ஆயில்மெண்ட் இருக்கா, எவ்வளவு வரும்னு கேட்டா அதுக்கு என்ன சொன்னாருன்னு நீங்களே கேளுங்க. அதுக்கு என்னடா சொன்ன? கொஞ்சமா பத்துக்குனா கொஞ்சமா வரும், நிறைய பத்துக்குனா நிறைய வரும்னு சொன்னேன். கரெக்டா தானமா சொல்லிருக்கான்? நான் கேட்டது ஆயில்மெண்ட் ரேட் எவ்வளவு வரும்னு, ஆயில்மெண்ட் எவ்வளவு வரும்னு இல்ல. இதுக்குதான் அப்பயே சொன்னேன், அழகு இடத்துல அறிவு இருக்காதுன்னு. இந்த பொண்ணு அறிவும் இல்ல அழகும் இல்ல. அந்த கப்ல காஃபியே இல்ல. வெள்ள வடகம் வச்சுக்கிறேன். தம்பி, நீ கிளம்பலைய? வரும்போதே கிளம்பிதான் வந்த. மிஸ் ஆச்சா, என்ன சொல்றீங்க? எப்படி என்னச்சு? நம்ம ஆர்டர் பண்ண வெடி பாக்ஸ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சான். என்ன நீ சொல்றீங்க, வெடி பாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? அப்ப என் சங்க சக்கரம் அதுலதான் இருக்கு, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. சோ, எப்ப கணா வச்சோம்? இப்பதான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி. எந்த இடத்துல? பட்டாசு கடையில. எப்படி கணா வச்சோம்? அதெல்லாம் அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல, காணா போச்சு மட்டும் தான் சொன்னாங்க. ஐயோ, வெடி பாக்ஸ் கணா போச்சே. இதுக்கு தான் அவளை தனியா அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். என்னாச்சு? நாங்க ஆர்டர் பண்ண வெடி பாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. வெடி பாக்ஸ் தான மிஸ் ஆச்சு, வெடி மிஸ் ஆகலையே. ஐயோ, வெடி பாக்ஸோட சேர்த்து வெடியும் காணா போச்சு. நம்ம வேணா என் பைக்ல போகலாமா? சார். உண்மையா சொல்றேன்,
கண்டிப்பாக கிடைக்காது. இருந்தாலும் உங்க கூட வர சொல்லியிருக்காங்க, வாங்க போவோம். உங்கள் தீபாவளி ட்ரெஸ்ஸை நான் தூக்கிட்டேன். எதே தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? ஆமாம், நானே வருஷம் ஒரு சட்டி தான் எடுப்பேன், அதையும் எடுத்துட்டீங்களாடா? எதை எடுத்துட்டாங்களா? தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டாங்களாண்டா. எந்த கடையில் எடுத்தாங்க? ஆ, போத்தீஸில். ரொம்ப தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டாங்களாண்டா. என் சைஸ் தான் உங்களுக்கு பத்தாது, அதை எடுத்து வேஸ்ட்டு தான். டேய், அவன் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறான்டா, அது கூட தெரியடா முட்டாபேலே. ட்ரெஸ்ஸை தானே எடுத்தாங்க, ஏதோ கிட்னி எடுத்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுற. அந்த படத்தில் இப்படி தாண்டா உட்காந்து பண்ணுவான், பண்ணாதாண்டா ஒத்துப்பாங்க யோகி பாபுன்னு. எங்களோட வெடி பாக்ஸ் காண போன இடத்துல வெடி அடிச்சிருந்த ரெண்டே பேர் நீங்கள் தான். நீங்களே ஒத்துக்கிட்டா உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்த இடத்துல திருப்பி வச்சுருவேன், இல்லை பலகார சூறு அடுப்பில் வேறவுக்கு பல அதை போட்டு எரிச்சிருவேன். இப்போ என்ன உனக்கு வெடி தானே கண்டுபிடிக்கணும்? மெட்ரோ ட்ரெயினில் அப்படியே சமய ஃபைட்டை போட்டு ரெண்டு மொட்டையில் ஒரு மொட்டையை கீழே தள்ளி விட்டு இன்னொரு மொட்டையை கழுத்தில் ஊசியை போட்டு அவங்க எனக்கு அப்படியே வீடியோ கால் போட்டினா இன்ட்ரோல் சீன் வரும், அப்படியே வெடியும் கண்டுபிடிச்சிடலாம். இதில் இது உங்கள் வெடி சொல்லுங்கள், ஆனால் என் தம்பியை மட்டும் விட்டுருங்க. இதில் நம்ம வெடி பாக்ஸ் இருக்கேன்னு பாருங்கள். இது உங்கள் வெடியா? இது உங்கள் வெடியா? அது அது நம்ம வெடி பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு எல்லா வெடி பாக்ஸ் வேணும். இல்லை, நமக்கு நம்ம வெடி பாக்ஸ் மட்டும் கிடைச்சா போதும். எனக்கு எல்லா வெடி பாக்ஸ் வேணும். உங்களுக்கு எல்லா வெடியும் வேணா, அதுக்கு நீங்கள் கோவா தான் போகணும். இத்தனை வெடி பாக்ஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உங்கள் வெடி பாக்ஸை மட்டும் காப்பாற்ற மனசு வரலை. நீ நீ சொல்லு. எனக்கு எங்கள் வீட்டு வெடி பாக்ஸ் மட்டும் போதும், ஏன்னா அதில் தான் என் சங்க சக்கரம் இருக்குது. அப்போ நீ சொன்ன லவ் கேரிங் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தானே? மற்றவங்க வெடி பாக்ஸ் காணா போனால் மயிரா பூச்சின்னு விட்டுருவீங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். இது ஒரு எழுக்கே ஃபுல்லாக இருக்குது, இதை என் கண்ணு முடிய வடித்து காலி பண்ணிவிட்டு நீங்களாம் போய் உங்கள் வெடி பாக்ஸை காப்பாற்றிக்கோங்க. இந்த ரோல் கேப் நமத்து பச்சு தானே என்கிட்ட கொடுத்துருக்க. எல்லாரும் வெடிவாங்க, சிவகாசி தான் போவாங்க. நம்மங்க போக போறமா? நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஓ, காலேஜ் பிள்ளைங்களா? இதுக்கு தான் சொன்னேன் கழுத்து வரையும் பட்டன் போடாதுன்னு. இப்போ பாரு, காலேஜ் ஒன்றும் கலாய்க்கிறான் பாரு, தெளிவாக சொல்லு. நாங்கள் கோவா வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய இடத்துலேருந்து வெடியெல்லாம் கொள்ளடிக்க போகிறோம், அதுக்கு உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. அப்படின்னா ரிஸ்க் எங்களுக்கு தான் அதிகம். எவ்வளோ சேர் தருவீங்க? ஆ, ரெண்டு மரச்சேர் வாங்கித்தரேன், ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கங்க. ஏய் கிளி, நீ என்ன கிளிக்கிற? நீ தானப்பா கிளின்னு. ஏய், என் அசிஸ்டண்ட் கிளியை சொன்னா, அவன் பேர் கிளி. ஓ, இங்கே பார்த்தியப்பா மனுஷனுக்கெல்லாம். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ரெண்டு புஸ்வான டப்பா, ஒரு சங்கசார டப்பா, ஒரு பிஜில் வெடி. ஏ மாயாலே, இப்போ உள்ள விஜில் எல்லாம் பாதி வெடிக்கவே மாட்டேங்குது, பாதி இது புஷ் ஆயிடுது, பாதி எல்லாம் திரிய இல்லாம இருக்குது. எக்ஸ்ட்ரா நாலு கேளு. ஏ கிளி, நான் சொல்றோம், ரெண்டு சங்க சக்கரம், நாலு புஷ் வேணும், ரெண்டு பிஜில் வெடி பாக்கெட். அதெல்லாம் செட் ஆகாது. ரெண்டு யானை வெடி, ஒரு குருவி வெடி, ஒரு மத்தாவ பாக்கெட். ஓகேவா? யோ, என்ன டீல் பேசுறீங்க, பைத்தியாரங்களா? இவ எல்லாமே வந்தோம் பாரு, பிராண்ட் வேற. ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஓகே பண்ணிக்கலாம்.
பாஸ், இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்களால் பண்ணியிருக்க முடியாது பாஸ். தெரியும்டா, இவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச வெடியை இந்த பொண்ணு அழுதே நம்பத்து போச்சு போல இருக்கு. இதுக்கு பின்னாடி பானிபுரி கடைக்காரன் வருந்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒழுங்கா பிடிச்சிப்படா, மேலே தெரிக்குது. எனக்கு என்னமோ இவங்க வெடியை கொள்ளடிக்க வந்த மாதிரி தெரில, காப்பாத்த வந்த மாதிரி இருக்குது. எப்படி சொல்ற? நீங்க பண்றதெல்லாம் பிளானிங் மாதிரி தானே இருக்குது. ஏய், உமதியே பாவும்டா, அந்த பொண்ணு பார்த்தா அப்படியே தெரியுது. அந்த பொண்ணு தான் வெளியே காப்பா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். உமதியே 12 கிளாஸ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. எது அது 12 கிளாஸ், நீ 3 கிளாஸ், நான் ஆன்லைன் கிளாஸ். ஓடிரு. ஏய் கிளி, லவ் மேட்ரு சும்மா இரு. லவ் மேட்ரா? ஓடிரு, இது உயிர் மேட்ரு. என்ன பண்ண போறீங்க? ஓ, புரிஞ்சுட்டு. எல்லா விடையும் எங்க கண்ணு முன்னாடி வச்சு சொக்க பண்ண மாதிரி கொளுத்த போறீங்களா? கொளுத்துங்க கொளுத்துங்க. எரியற ஜோதியில ஜோதிக்கா மாதிரி தக்க ஜிம்மு தக்க ஜிம் தக்க ஜிம் தப்பு ஆடுறேன். இங்க கொண்டாந்து விட்டுருக்க பாத்தியா? ஒரு பெஜில அடிக்க ஆசைப்பட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். ஏய், என்னங்கடா இவ்வளோ விடிய கொளுத்துறதுக்கு பத்தி எடுத்துட்டு வரீங்க? ரெண்டு கம்மி பத்தாப்ப கொளுத்தி போடுங்கடா, தக்க தகன்னு எரியும். சீக்கிரம் கொளுத்துங்கடா, அடிக்கிற வெயில அதே எரிஞ்சிடும் போல. அண்ணா, அந்த சங்க சக்கரத்தை எடுத்து கொடுங்கண்ணா. சங்கு நேரத்துல சங்கு சக்கர தேவையாமா? கட்டி போட்டிருக்காங்கம்மா. அப்ப நீங்க அந்த பக்கம் போயிட்டு வருண இந்த பக்கம் அனுப்பி அவனையாச்சும் சங்கு சக்கரம் எடுத்து கொடுக்க சொல்லுங்கண்ணா. அவனையும் கட்டி தினமா போட்டிருக்கானுங்க. அவனை மட்டும் தளத்தி வழியை கூட்டு வந்துருக்கானுங்க. வைத்தியகாரி, எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களாண்ணா? இங்க பாருமா, தாலிகறி மாதிரி தொங்க போட்டிருக்கானுங்க வெடிய. இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்துல சாக போறோமா? சாப்பிட வேணா போறோம். ஓ கர்த்தரே, இந்தா எடுத்துக்கோ. நசீர், கொளுத்துடா. சரி, அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணு, இல்லை உங்கள் அப்பாவை சுட்டுருவேன். ஏய், அவங்கள ரிலீஸ் பண்ணுறா. இங்கே பாரு, உங்கள் அண்ணன் நான் கொள்ளலை, அவங்க டெஸ்ட் அடிச்சு கொள்ள வச்சானுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் சத்தோடய ஒன்று புரியணும். அதனால உங்கள் அப்பாவை நான் சுடுவேன். எங்கள் அப்பா எப்படி பேல் கொண்டு வந்தேன்? ஆல்ரெடி பீஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன், இப்போ நான் சுட போகிறேன். அந்த பீஸ் போட்டு கொண்டு வந்துட்டியே, திரும்ப என்ன சுடுற பைத்தியம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சுடுவேன். ஏய், அவனை சுடுங்கடா. தக்காளி சேச மூஞ்சில் ஊத்தி உட்கார வச்சிருக்கானுங்க. என்கிட்ட இருக்கிற வெடியெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன், எங்க அப்பாவையும் கொண்டுடுவேன். இவ்வளோ பணத்துக்கு அப்புறமா அந்த பாம் மாத்திரை எப்படி தருவேன்னு நினைக்கிறேன். மொத்த யாருடா நீ? டிராக்டர். அடிச்சடியில் தவிட சைடு வாங்கிட்டு அதான் வளர்றான். டாக்டர் நசீர், கொளுத்துடா. ஏய், அவன் வாயை கட்டுக்கடா. எச்சு விட்டுருக்கோம் போல இருக்க பாஸ். அமத்து போச்சு பாஸ். வாய அவுத்துறா. என்கிட்ட ஒரு தீப்பெட்டி இருக்கு, எடுத்துருவா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஏண்டா, ஒரு தீப்பெட்டி கூட ஒழுங்காக வச்சுக்க மாட்டீங்களே பாஸ். நீ இருந்த பாம் மாத்திரை காணும். அவன் தீப்பெட்டி எடுக்க போல எந்த பாம் மாத்திரை எடுத்துட்டு போயிட்டான். ஆமா, நான் பென்சில் மத்த விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிடுமா? உன்னை கொளுத்து சொன்னதுக்கு பதிலாக உன்னை கொளுத்திருக்கணும்டா.